இன்னும் 6 மாதங்களில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் கூறியுள்ளார். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது பாஜக தனித்து களம் கண்டது. அன்றைக்கு பாஜகவின் தமிழக தலைவராக இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன். தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பேசியது அவ்வளவு எளிதாக தமிழ் மக்கள் மறந்துவிட முடியாது. பழம் பழுக்கிறதோ இல்லையோ, இலை துளிகிறதோ இல்லையோ, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று அவர் பேசிய வசனங்கள் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானது. அவர் தமிழக தலைவர் பதவியிலிருந்து விடைபெறும் வரை தாமரை மலரும் என்கின்ற அவருடைய கருத்தில் பின்வாங்கவே இல்லை. இப்பொழுது தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் எல் முருகனும் தமிழிசைக்கு இணையாக உத்தேசமாக கருத்துக்களை தொடர்ந்து கூறிக்கொண்டே வருகிறார். இந்த நிலையில் சென்னையில் பாஜகவின் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளருக்கு பேட்டியெடுத்த எல் முருகன் 2021 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும். தேர்தலில் பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து சட்டப்பேரவைக்கு அனுப்ப வேண்டும். 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கை காட்டும் கட்சியே ஆட்சி அமைக்கும். பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய மாவட்ட தலைவருக்கு இன்னோவோ கார் பரிசாக அளிக்கப்படும். வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வேட்பாளர்கள் கணிசமான பேர் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் அமர்ந்திருப்பார்கள் என்று பேசியுள்ளார். மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.